நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் யாழினி. நான் ஒரு மனநல ஆலோசகர். நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு அடிக்ஷன்ஸ். அடிக்ஷன்ஸுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா பலரால் எடுத்துக்கொள்ளப்படுது. எனக்கு வராதுன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ரெண்டு முக்கியமான உண்மைகள் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதலாவது, இது வந்து ஒரு சாதாரண இயல்பான பழக்கமோ, இது ஒரு கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமோ, இல்லை ஒரு அனுபவத்துக்காக மக்கள் பண்ணுறதோ, இல்லை நட்புக்காக, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக, இல்லைனா வந்து வாழ்வியல் முறையாக ஒரு கூடுதலில் ஒரு நல்லது கெட்டதப்ப எடுத்துக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி, இது வந்து ஒரு மூளை சிதைவு நோய். மூளையின் அணுக்களையும் கம்ப்ளீட்டாக சிதைக்கிற, சீரழிக்குகிற, பாழாக்குகிற, இன்ஃபேக்ட் மீனுமை தன்மைக்கு அப்பாற்பட்டு அதை சிதைக்கிற ஒரு நோய். இது வந்து ஒரு சமூக புற்றுநோயாகவும் கருதப்படுகிறது. ஏன்னா அது அந்த நபரை தாண்டி அந்த நபரோட பழகுகிற சமுதாயத்தையும் குடும்பத்தையும் அது சீரழிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நோயை வந்து ரொம்ப இயல்பாக நினைக்கிறதுக்கு காரணம், இது நமக்குள்ள வந்து ரொம்ப பரவி இருக்கிறது வந்து அதோடைய தப்பான புரிதல்னால தான். முதல்ல வந்து இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒன்று நம்ம எடுத்துக்கிற பொருட்கள்ல இருந்து, போதை பொருட்கள் ரொம்ப சாதாரணமாக விற்கப்படுகிற சிகரெட், மது, ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் எடுத்துக்கிட்டோன்னா பியர், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் பெருசாக வந்து பெரிய பெரிய போதை பொருட்களுக்கு அது ஒரு வழிவிலக்காக அமைந்து விடுகிறது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போதை பொருட்கள் எப்படி ஒரு மூளையில ஒரு சிதைவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறதோ, அதே மாதிரி அதே தாக்கத்தை மூளையின் மீது நம்ம இப்போ ரொம்ப பரவலாக இருக்கிற இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸ், அதாவது மொபைல் அடிக்ஷன்ஸ், ஆன்லைன் அடிக்ஷன்ஸ், ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் போனோகிராஃபி பார்க்கறது, ஆன்லைனில் வந்து கேம்பிளிங் பண்ணுறது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, இப்படி வந்து விபரீதமாக தங்களை ஒரு சார்பு தன்மைக்குள் தள்ளுக்கி எழுகிற ஒரு பரிதாப நிலையில தான் இப்போ நம்ம இருக்கோம். அதாவது ஒரு நோய்க்குள்ள நம்ம உட்படுத்திக்கிறோங்கிற அந்த உணர்வே இல்லாத மாதிரி நம்மை சுற்றி வாழ்வியல் முறைகள் மாறிட்டு இருக்கனால நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக இந்த மூளைங்கிறது மூளையோட வளர்ச்சி வந்து 5 to 20 ரொம்ப அபரிதமாக வளரும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சார்புத்தன்மையும் ஒரு தாக்கமும் ஒரு ரசாயன பொருளாலேயோ இல்லை ஒரு போதைப் பொருளாலேயோ இல்லை ஒரு பழக்கத்தாலேயோ வரும்பொழுது, இது என்ன பண்ணுதுன்னா, ஒன்று மூளையை சிதைத்து அவர்களை சீர்குலைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேற முடியாத மொழி அவங்க எதிர்காலத்தையும் அதை சீரழிச்சிருது. அவங்க சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் சரி சமூகத்தையும் சரி அது கண்டிப்பாக நாளைக்கு சீரழிச்சிரும். இப்போ நம்ம பார்த்து வருகிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லா விதமான சமுதாய குற்றங்களுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு அடிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஒரு ரசாயன அடிக்ஷன் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் அடிக்ஷன் இருக்கும், போனோகிராஃபி, சைல்ட் போனோகிராஃபி, இப்படி ஏகப்பட்ட அடிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி ஆய்வு கூற்றுகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயல்பாக சாதாரணமாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் ஒரு விபரீதமாக மாறுவதற்கு நாமே அதற்கு வழிவகுத்து கொடுக்குறோன்றத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக சில கூற்றுக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னன்னா, எந்த மாதிரி பழக்கமாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே மொபைல் யூசர்ஸ் தான், அதனுடைய வாழ்க்கையோட ஒரு இன்றியமையாத ஒரு பாகமாகவே மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எப்போ இப்பெல்லாம் நான் இந்த மொபைல் ஃபோன் யூசேஜுக்கு, இல்லைனா இந்த மாதிரி ஆன்லைனில் நான் எந்த மாதிரி சோஷியல் மீடியா பார்க்குறனோ, எதுவாக இருந்தாலும் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய முக்கியமான விஷயத்தையும் நான் தள்ளி வைத்து விட்டு, ஒதுக்கி வைத்து விட்டு, நான் உதாசீனப்படுத்தி விட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது கண்டிப்பாக ஒரு வார்னிங் சைன். ரெண்டாவது, மற்ற உறவுகளை காட்டிலும் என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொள்கிற பொறுப்புகளை காட்டிலும் நான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா அது இன்னொரு வார்னிங் சைன். மூணாவது, நான் வந்து இதை கம்மி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் கம்மி பண்ண முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு இயலாமையா இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்தோன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய வார்னிங் சைன். இப்போ நான் மூணு வார்னிங் சைன் சொல்லிட்டேன். நாலாவது, இப்போ கொஞ்சமாக நான் தான் ஆரம்பித்தேன், ஒரு 10 நிமிஷம் பார்க்க ஆரம்பித்தேன், ஒரு 10 நிமிஷம் உபயோகிக்க ஆரம்பித்தேன், இப்போ ஒரு 20 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்குதுன்னு நம்ம உணர்ந்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பெரிய வார்னிங் சைன். ஐந்தாவது முக்கியமானது, என்னால் அந்த பழக்கத்திலிருந்தோ அந்த உட்கொள்ளுதலிருந்தோ நான் வந்து தவிர்க்கப்படும் போது, இல்லை வேற யாராவது என்னை தடுத்தாங்கன்னா செய்ய வேணாம்னு கம்மி பண்ணுன்னு சொல்லும்பொழுது எனக்கு கோபம் வருது,
எனக்கு வந்து எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது, எனக்கு உடம்புலயும் சரி மனசுலயும் சரி ஒரு வெறுப்பு நிலை வருகிறது, ஒரு தடுமாற்றம் வருகிறதுனா கண்டிப்பா அது அஞ்சாவது வார்னிங் சைன். சோ இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் இருந்தாலே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நேயர்களே, என் மூளை தாக்கப்பட்டிருக்கிறது, இந்த தாக்குதலுக்கு நானும் துணை போயிருக்கிறேன் என்ற அறிவுறுத்தும் அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மூளை எப்பவுமே நமக்கு நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கொடுக்கும், நம்ம அதை இக்னோர் பண்றதா நம்மளுடைய ஏன்னோ பெரிய பலவீனமா இருக்கு. இப்ப இந்த நேரத்துல வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்குள்ள இருக்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மூளை சிதைவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கும்பொழுது, இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி கண்டிப்பா இது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு அடிக்டட் ஸ்டேட்ல இருக்கும்பொழுது நம்ம மூளை வந்து நல்ல மனித யோசிக்கிற உணர்கிற உணர்வு பூர்வமான ஒரு பரிமாற்ற ஒரு அன்புக்கான ஏற்படுத்துதலையும் மற்றவர்கள் மீது கரிசனை கொள்ளுகிற எல்லா ஆற்றல்களையும் இழந்து விடுகிறது. இன்ஃபேக்ட் யோசிப்பு தன்மையும் அந்த நேரத்துல இருக்காது. அப்படின்னா என்னன்னா, வெறும் நம்ம மிருகத்தனமான மூளை மட்டும்தான் அந்த நேரத்தில் செயலாக்கத்தில் இருக்கும். இப்ப நடக்கிற நிறைய ரேப்ஸும் சரி மர்டர்ஸும் சரி, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பண்ணுகிற செயல்கள் பின்னாடி எல்லாத்துலயும் அடிக்ஷன்ஸ் இன்வால்வா இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துல அந்த மிருக மூளை தனக்கு தேவை, தன்னுடைய இன்பம், தன்னுடைய சுய தேவை, இதை மட்டும்தான் அவங்க வந்து பூர்த்தி செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு மீளுமை அற்ற தன்மைக்கு உட்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கீழ்த்தனமான நிலைமைக்கு நம்ம தள்ளிக்கணுமா அப்படிங்கறதான் இப்ப கேள்வி. சரி, நான் இப்ப இதுல இருக்கேன், என்னால இதுல வந்து இதுல இருந்து என்னால குறைக்க முடியல, எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா, முதல் வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய நேர்களை ரெண்டு விஷயம், நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கு. நம்மளுடைய பொறுப்புணர்ச்சியை நாம் மனிதர்களாக உணர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சுய தன்னடக்கமும் சுய கட்டுப்பாடும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இது இல்லை, எதையுமே சாதிக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சுய கட்டுப்பாட்டை முதல்ல வந்து நம்ம எடுத்துட்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். எங்கெங்கெல்லாம் என்னால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் என் மூளை சிதைவு ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கோங்க. உங்களால ஒரு மொபைல் போன் இல்லாமையோ இல்லைன்னா ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ், நீங்க எடுக்கிற எந்த ஒரு போதைப் பொருளானாலும் சரி, அது இல்லாம உங்களால எவ்வளவு நேரம் இருக்க முடியுதுன்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து உங்களுடைய சார்பு தன்மை தெரியும். அதாவது மனிதர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கூற்றே வந்து என்னன்னா, யார் மீதும் அடிப்படையில நம்மளுடைய சுயத்தை விட்டு கொடுக்காத ஒரு விஷயம். இது என்ன பண்ணிடும்னா, நம்மளோட சுயமரியாதை அழிப்பது மட்டுமல்ல, இழந்து நம்மளுடைய கண்களும் சரி மத்தவங்க கண்களும் சரி ஒரு சுயமரியாதை ஒழித்து விடுகிற ஒரு விஷயமாகவும் இது அமைந்திருக்கு. அப்ப நம்ம முதல் கேட்க வேண்டிய கேள்வி நேயர்களே, இதை என்னால் என்னுடைய முயற்சியில் இதை கட்டுப்படுத்த முடியுமான்னு. முடிஞ்சா நல்லது, படிப்படியாக அதை நிறுத்தி விடுவது நல்லது. ஏன்னா நம்ம எதை உட்கொள்றோமோ, அது உணவானாலும் சரி இல்ல சிந்தனைகள் ஆனாலும் சரி இல்ல பாக்குற விஷயம் கேட்கிற விஷயம் ஆனாலும், அதுதான் நம்மளுடைய ஆளுமையையும் நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய செயல்களையும் ஆட்டி வைக்கிறது என்பதை நம்ம இந்த நேரத்துல மறந்துடக்கூடாது. தொடர்ந்து எதையாவது நம்ம உட்கொள்ளும் பொழுது உணவு ரீதியாகவும் சரி சிந்தனை ரீதியாகவும் சரி அது நம்மளை ஆக்கிரமிக்கும். அப்ப நம்ம பார்த்து எதை பார்க்கிறோம், எதில் செயல்படுகிறோம் என்பதில் ரொம்ப அக்கறை செலுத்தி சுயமரியாதையோடும் சுய விழிப்புணர்வோடும் இருப்பது முதல் விஷயம். அப்ப எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப லெவல்ஸ் ஆஃப் அடிக்ஷன் ரொம்ப வந்து மைல் லெவல்ஸ்ல இருக்கும், நமக்கே நம்ம உதவி செஞ்சுக்க முடியும். அப்படி நம்ம அவ உணர்ந்துட்டோம் அப்படின்னா, என்னால இது இல்லாம இருக்கும்போது எனக்கு எரிச்சலா இருக்கு, கோபமா இருக்கு, வெறுப்பா இருக்கு, தவிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரினா, ஏதோ ஒரு இடத்துல என் மூளை சிதைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நான் சுய பராமரிப்பில் ஈடுபட வேணும், எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா நான் எப்படி பரிதபிச்சு உடனே மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துப்பேனோ அந்த மாதிரி இந்த விஷயத்துல நான் எனக்கு உதவி செய்ய போறேன் அப்படிங்கிறதுல நல்ல சுயமரியாதையோட நம்ம முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், அந்த மாதிரி ஒரு இதுல வந்து எனக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு வந்து ரொம்ப எனக்கு வந்து பரிதபிப்பா இருக்குன்னா, கண்டிப்பா இதுக்கு நம்ம சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது அவசியம். எப்படி ஒரு நோய்க்கு சிகிச்சை தேவையோ, இந்த மூளை சிதைவுக்கு நோய்க்கும் சிகிச்சை மையங்கள் இருக்கிறது. அதற்கான தேவையான நல்ல சிகிச்சைகளை கொண்டு கண்டிப்பா இந்த நோயிலிருந்து வெளியே வர முடியும். நாம் மனிதர்களாக வாழ்வதோ இல்ல மிருகங்களாக வாழ்வதோ நம்மளுடைய சாய்ஸஸ்ல தான் இருக்கு. நம்ம நல்ல தீர்வுகளை எடுக்கும்போது நம்மை நேசிக்கிறவங்களும் நாம் நேசிக்கிறவங்களும் மட்டும் இல்லாம சமுதாயமாகவே ஒரு நம்ம ரொம்ப எழுச்சி உள்ள ஒரு ஹெல்த்தி ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும். அதன் பங்களிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.